திண்டுக்கல் மாவட்டம் பழனியிலிருந்து ஏ சாதிக் பாட்சாங்கிறவர் கேட்கிறார். என்ன கேட்கிறாருன்னா, பாரமாக இருக்கும் இரு இனத்தவர்களே, பிராக்கெட்ல மனித ஜின், உங்களுக்காக நேரம் ஒதுக்குவோம். அல் குர்ஆன் 55:31, இதன் விளக்கம் என்ன? மனித இனம் ஜின் இனம் இரண்டு பேருக்கு குர்ஆன் தான் வேதம் என்றால், ஜின் இனத்தவர்கள் குர்ஆனை எங்கிருந்து அறிந்து கொள்வார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்விதான் ரெண்டா பிரிச்சு கேட்டிருக்கார். அதாவது குர்ஆன்ல வந்து 55வது அத்தியாயத்தில் 31வது வசனத்தில் என்ன இருக்குன்னு கேட்டா, சன புருகுலக்கும் ஐயுக சகலான், பாரமாக இருக்கக்கூடிய இரண்டு இனத்தவர்களே, உங்களுக்கு நேரம் ஒதுக்குவோம் அப்படின்னு இதுக்கு நேரடி அர்த்தம். இதுக்கு விளக்கம் அவர் கேட்கிறாரு, இந்த பாரமாக இருக்கிற இரு இனம் என்று சொன்னால் அது மனிதனையும் ஜின்னையும் தான் அல்லாஹ் என்ன செய்யறான், இந்த மாதிரி வார்த்தையை கொண்டு அழைக்கிறான். இந்த பூமியில வந்து ஏராளமான ஜீவன்கள் வசித்தாலும் அந்த ஜீவன்களுக்கெல்லாம் பகுத்தறிவு கிடையாது. பகுத்தறிவு இல்லாததுனால அவருக்கு அந்த ஜீவன்கள் என்னதான் இந்த உலகத்தில் எதைத்தான் அனுபவித்தாலும் அதுக்குண்டு அவங்க நன்றி செலுத்தணுங்கிற ஒரு அவசியம்லாம் அது கிடையாது. ஆடு பூமிக்கு பாரமா இருந்தா கூட அது இந்த பூமிக்கு ஏதாவது நன்றி செலுத்தணுமா, படைச்சவனுக்கு நன்றி செலுத்தணுங்கிற மாதிரி அதுக்கு வணக்க வழிபாடுகளுக்கு ஏதாவது இருக்குதான்னா ஒண்ணுமே கிடையாது. ஆனா அந்த மனிதனை பொறுத்த வரைக்கும் ஜின்னை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வந்து அறிவு வழங்கப்பட்டிருக்கிற காரணத்தினால அவங்க வந்து இந்த பூமியில வந்து இருக்கிறது பாரம், நம்ம கூட என்ன செய்வோம், ஏன்டா பாரமா இருக்கிறேன்னு கேட்போம். யாரை கேட்போம், நம்ம புள்ளையே கேட்போம். அதுக்கான வேலைக்காரனை கேட்போமா, கேட்க மாட்டோம். ஏன்டா யாரு வந்து நமக்கு நன்றி கடன் செய்ய கடமைப்பட்டிருக்கிறாங்களோ அதிலிருந்து செய்ய தவறுறவனைத்தான் நம்ம என்ன செய்வோம், பாரம்னு நம்ம நினைக்குவோம். அந்த மாதிரி வந்து மனிதனும் ஜின்னு தான் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, இறைவனுடைய பெரிய அருளை பகுத்தறிவுங்கிற அருளை பெற்று இருந்தும் கூட அதற்கு நன்றி செலுத்தாமல் மூட நம்பிக்கைகள்ல வீழ்ந்து கிடக்கிறாங்க, வணக்க வழிபாடுகள் அலட்சியமா இருக்கிறாங்க, இறைவனை மறந்து வாழ்றாங்க என்கிற காரணத்தினால அவங்கள நினைக்கிறா பாரமா இருக்கிறவங்களே, கனமான வெயிட்டான பாரமா இருக்கக்கூடிய ரெண்டு இனத்தவர்களே, அந்த பாரத்தையும் வச்சுக்கொள்ளலாம். அடுத்து இன்னொரு பாரம் கூட இருக்கிறது, என்னதான் மனிதன் வந்து யானை பெருசா இருந்தாலும் வந்து அதை விட பெரிய பெரிய ஜீவன்கள்லாம் இருந்தால் கூட பகுத்தறிவு தான் ரொம்பவும் பாரமானது. அந்த ரெண்டு பாரத்தையும் சுமந்து கொண்டிருக்க மனிதன் சின்னதான் என்ன செய்யறான், அறிவுங்கிற ரெண்டு பாரத்தை சுமந்து இருக்கிற காரணத்தினால கூட பாரமாக இருப்பவர்கள்ங்கிற அந்த வார்த்தையை எல்லாம் சொல்லி இருக்கலாம். அதை சொல்லிட்டு கூப்பிட்டு என்ன செய்யறான்னு கேட்டா, உங்களுக்காக நேரம் ஒதுக்குவோம். நேரம் ஒதுக்கணும்னா என்ன அர்த்தம், ஏதோ இப்ப விட்டுருக்கிறோம், இஷ்டத்துக்கு விளையாடுறீங்க, போது விளையாடுறீங்க, யாரும் கேட்க ஆளுன்னு நினைக்கிறீங்க, உங்களை விசாரிக்கிறதுக்கு டைம் எடுத்து விசாரிப்போம், தண்டிப்போம்னு அர்த்தம். உங்களுக்காக நேரம் ஒதுக்கணும்னா என்ன அர்த்தம், ஒரு நேரம் வரும், எல்லாத்தையும் அழிப்போம், அழிச்ச பிறகு திரும்ப உயிராக்குவோம், அதுக்கு பிறகு என் முன்னாடி வந்து நின்று ஆகணும், அங்க வச்சு உங்களை என்ன செய்வேன், அக்குவேர் ஆணி வர அனைத்தையும் விசாரிப்பேன், அனைத்தையும் விசாரிப்பேங்கிறதுதான் எல்லாம் என்ன வார்த்தையில சொல்றான், ரொம்ப இலக்கிய நயத்தோட சொல்லுகிறான், வாங்க உங்களுக்கு நேரம் ஒதுக்கி இருக்கிறோம். இது மாதிரி இந்த மாதிரி வார்த்தையை வந்து தண்டிப்போம் கண்டிப்போங்கிற விஷயத்தை வந்து இந்த மாதிரியான ஒரு இலக்கியமாக சொல்வது வந்து எல்லா மொழிகளிலையும் உள்ளதுதான். உங்களுக்காக நேரம் ஒதுக்கி வச்சிருக்காரு, போங்க, உங்களுக்கு சாப்பாடு வச்சிருக்கிறாரு ஆத்தியாரு, சாப்பாடுனா அர்த்தம், உதயத்தை அப்படி சொல்றது உண்டு. அந்த மாதிரி என்ன செய்யறது, உங்களுக்காக நேரம் ஒதுக்குவோம்னு கேட்டா உங்களை உங்களுக்கு பனிஷ்மெண்ட் தருவதற்காக நேரம் ஒதுக்குவோம்னு அதுக்கு அர்த்தம். அடுத்து என்ன கேட்கிறாருன்னா, இந்த குர்ஆன் வந்து மனிதர்களுக்கு மாத்திரம் இல்லாம ஜின்களுக்கும் தான் இந்த குர்ஆன் வேதம்னு சொன்னா, குர்ஆனை வந்து ஜின்னு வந்து எப்படி அறிந்து கொள்ளும், குர்ஆன் வந்து மனிதர் ரசூலுல்லாஹ் மனிதரா வந்தாங்க, மனிதர்களுக்கு அந்த குர்ஆனை வந்து என்ன செஞ்சாங்க சொன்னாங்க, அது ஓகே. ஜின்னு ஒரு இனம் இருக்கு, நம்ம கண்ணுக்கு தெரியாத ஒரு இனம், அந்த இனத்துக்கு இந்த குர்ஆன் தான் வழிகாட்டும் என்று சொன்னால் அந்த குர்ஆனை எப்படி அந்த ஜின்கள் வந்து அறிந்து கொண்டார்கள் அப்படின்னு கேட்கிறாரு. இந்த ஜின்களை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் எப்படி நம்ம குர்ஆன்ல சொல்லி தரான்னு கேட்டா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு முன்னாடி எல்லாம் மனிதர்களுக்கு ஒரு தனியாக தூதர்கள் வருவார்கள், ஜின்களுக்கு தனியாக தூதர்கள் வருவார்கள். விதிவிலக்கா ஒன்று ரெண்டு இருக்கிறது. அதுல அல்லாஹ் என்ன சொல்றான், குர்ஆன்ல வந்து 6வது அத்தியாயத்தில் 130வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், மறுமை நாள்ல நியாய தீர்ப்பு நாள்ல அல்லாஹ் வந்து கேட்பான், எப்படி கேட்பான், யா மாஷரல் ஜின்னி வல் இன்சி, மனித ஜின் இனத்தவர்களே, மனித இனத்தவர்களே, ஜின் இனத்தவர்களே, அலம் யாத்திக்கும் மின்கும் ருசுலுன், உங்களுக்கு உங்களில் இருந்து தூதர்கள் வரவில்லையா, அதாவது ஜின்னையும் கூப்பிட்டு அல்லாஹ் என்ன சொல்றான், உங்களுக்கு உங்களில் இருந்து தூதர் வரவில்லையா,
மனிதரை கூப்பிட்டு அல்லாஹ் கேக்குறான், உங்களுக்கு உங்களில் இருந்து தூதர் வரவில்லையா? யக்குசூன அலைக்கும் ஆயாத்தி, என்னுடைய வசனங்களை உங்களுக்கு ஓதி காட்டவில்லையா? இருவனுக்கும் லிகா யோமிக்கும் ஹாதா, இந்த நாளை நீங்கள் சந்திக்க வேண்டி இருக்கும் என்பதை உங்களுக்கு எச்சரிக்கை செய்யக்கூடிய தூதர்கள் வரலையா என்று அல்லாஹ் கேட்பானா? காலு அவங்க சொல்வாங்களா, ஷஹீதுனா அலா அம்புசினா, எங்களுக்கு எதிராக நாங்கள் இப்ப சாட்சி சொல்கிறோம் என்று அவங்க ஒத்துக்கொள்வார்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் என்ன செய்யறான், அந்த 6வது அத்தியாயத்தில் 130வது வசனத்தில் சொல்றான். இதுல என்ன வழங்குறோம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னாடி எல்லாம் மனிதர்களுக்கு வந்து தனியாக தூதர்கள் வருவாங்க, ஜின்களுக்கு வழிகாட்டுவதற்காக ஜின்னிலிருந்து என்ன செய்யப்பட்டு, அது ஒரு பகுத்தறிவான ஒரு இனம், அவங்களுக்கும் வந்து தூதர்கள் அனுப்பப்பட்டாங்க அப்படிங்கறத நம்ம விளங்கிக் கொள்கிறோம். அதே மாதிரி சுலைமான் நபி அவர்களுக்கு இந்த ஜின்களும் கட்டுப்பட்டு நடந்தன அப்படின்னு சொல்லி 27வது சூராவுல 17ல இருந்து வரிசையா நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, ஜின் இனமும் சுலைமான் நபிக்கு ரொம்ப கட்டுப்பட்டு அவர் சொல்ல கேட்டு நடந்தன அப்படின்லாம் இருக்கிறது. அப்ப கட்டுப்பட்டு நடந்திருக்கும் போது அதுக்கும் இந்த சுலைமான் நபி என்ன செஞ்சிருப்பாங்களா, போதனையும் செஞ்சிருக்கலாம். அது தெளிவா நமக்கு வரல, ஆனா வாய்ப்பு இருக்கிறது, அதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க மனிதர்களுக்கு மாத்திரம் இல்லாம வந்து ஜின் இனத்திற்கும் அவங்க தூதர்களை அனுப்பப்படுறாங்க, தூதர் அனுப்பப்படுறாங்க. உமா அரசல்னாக்க இல்லா ரஹமத்தன் லில் ஆலமீன், ஆலமீன் அகிலம், அகிலத்தாருக்கெல்லாம் உண்மை தூதரை அனுப்பியிருக்கிறோம். அகிலத்தார் என்பதுல வந்து அறிவுடைய எல்லாருமே அடங்குவார்கள், ஜின் அடங்குவார்கள், வந்து மனிதரும் அடங்குவார்கள். அப்ப இந்த ஜின்களுக்கு எப்படி இந்த குரான் மெசேஜ் போகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது குரான்லயே அல்லாஹ் அதுக்கு வந்து விட சொல்றான். 46வது அத்தியாயத்துல 29வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், நபியே முகமதே உங்களிடத்துல ஜின்கள்ல ஒரு கூட்டத்தை நம்ம திருப்பி விட்டோம், உன்ட்ட அனுப்பி வச்சோம். எதுக்கு அனுப்பி வச்சோம், எஸ்தமியூனல் குரான், குரானை செவியுறுவதற்காக வேண்டி ஜின்கள்ல ஒரு கூட்டத்தாரை உன்பக்கம் திருப்பி விட்டோம். பலம்மா ஹலரூஹு, அந்த ஜின் கூட்டத்தாரெல்லாம் உங்ககிட்ட வந்து உட்கார்ந்து அந்த இடத்துக்கு ஆஜரான உடனே காலு அன்சித்து, மௌனமா இவர் சொல்றத கேளுங்க, முகமது ஓதுற குரான கேளுங்க என்று சொல்லிக் கொண்டார்கள். பலம்மா குலிய, அந்த ஓதி முடிக்கப்பட்ட பிறகு வல்லவ் இலா கோமியும் முந்திரீன், தங்களுடைய சமுதாயத்துக்கு எச்சரிக்கை செய்பவர்களாக திரும்பி சென்றார்கள். இவங்க கேட்டுட்டு போய் அவங்களுடைய கூட்டத்தாருக்கெல்லாம் என்ன செய்வாங்க சொல்லுவாங்க, அவங்க கேட்கறதுக்கு மட்டும் வரல. அப்ப ஒரு ஜின்னு கூட்டத்தை வந்து ஜின்களுக்கும் அல்லாஹ் வந்து எப்ப வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை நபியாக அனுப்பிவிட்டானோ, அவங்களுக்கு கொடுத்த வேதத்தை வந்து ஜின்களுக்கு உரிய வழிகாட்டி நெறியாவும் ஆக்கிவிட்டானோ, அப்ப அந்த மெசேஜ் ஜின்களுக்கு போகணும்ல, அதுக்காக வேண்டி ஜின் கூட்டத்தை வந்து அல்லாஹ் அனுப்பி வைக்கிறான். அவங்க வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து உட்கார்ந்து இந்த குர்ஆனை கேட்கறாங்க, கேட்டுட்டு போய் என்ன செய்யறாங்க, தங்களுடைய சமுதாயத்தினருக்கு எச்சரிக்கை பண்றாங்க. அது போக இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆற்றக்கூடிய ஜும்மா, அவங்களுடைய பிரச்சாரம், அவங்களுடைய சொற்பொழிவுகள் அத்தனையும் வந்து மனிதர்களும் உட்கார்ந்து கேட்ட மாதிரி கண்களுக்கு தெரியாத வகையில ஜின்களும் போய் கேட்டிருக்கிறாங்க. கேட்டதை அவங்க தங்களுக்கு மாத்திரம் வைத்துக் கொள்ளாமல் தங்களுடைய சமுதாயத்திற்குமே சொன்னார்கள் என்கிற ஒரு செய்திய 46வது சூராவுல 29வது வசனத்தில் நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி 72வது சூரா, அந்த சூராவுக்கு பேரு ஜின்னுடைய பேரு, ஜின்கிற பேர்ல என்ன இருக்கு, ஒரு சூரா 72வது அத்தியாயமாக இருக்கிறது. அதுல எல்லாம் என்ன சொல்லி கேட்டான், ஆரம்பமே எப்படி ஆரம்பிக்குதுன்னு கேட்டா, குல் ஊஹிய இலைய அன்ன ஹுஸ்தமான நபரும் மினல் ஜின்னி, நபியை நீங்கள் சொல்லுங்கள், ஊஹிய இலைய எனக்கு அறிவிக்கப்படுகிறது, என்ன அறிவிக்கப்படுகிறது, அன்ன ஹுஸ்தமான நபரும் மினல் ஜின்னி, ஜின்களிலிருந்து ஒரு சாரார் வந்து இந்த குரானை செவிதாழ்த்தி கேட்டார்கள் என்று எனக்கு சொல்லப்படுகிறது. அப்ப இந்த ஜின்னு வந்து கேட்கிற சூழ்நிலை தெரியல, ஜின்கள்லாம் உட்கார்ந்து கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒரு விஷயம் யாருக்கு தெரியல, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரியல. அந்த ஜின்கள்லாம் கேட்டுட்டு போன பிறகு அல்லாஹ் சொல்லி கொடுக்கிறான், முகமதே நீ ஓதுனி அந்த குரான், நீ மனசு மட்டும் கேட்கல, ஜின்களும் கேட்டுக்கொண்டு இருக்கிறார்கள். இப்ப காலு, அந்த ஜின்கள் எல்லாம் சொன்னார்கள், இன்னா சமேனா குரான் அஜபா, ஆச்சரியமான அந்த குரானை நாங்கள் செவியுற்றோம், யஹதி இல ருஷ்தி ஃபாமன்னா பிஹி, அது நேரான பாதைக்கு வழிகாட்டுகிறது, எனவே அதை நாங்கள் நம்பினோம், உலன் நுசிரிக்க பிரபினா அகதா, எங்கள் இறைவனுக்கு நாங்கள் ஒரு காலத்திலையும் வினை கற்பிக்க மாட்டோம், வண்ணஹு தாலா ஜத்து ரப்பினா, எங்களுடைய இறைவனுடைய கண்ணியம் நீங்க உயர்ந்ததாக இருக்கிறது, மத்தகத சாஹிபத்தன் வலா வலதா, அவனுக்கு மனைவியும் கிடையாது பிள்ளைகளும் கிடையாது என்று இந்த மாதிரி கொள்கைகளை எல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதி காட்டிய குரான் வசனத்திலிருந்து அறிந்து கொண்டதாக கேட்டதாக அல்லாஹ் என்ன செய்யறான்,
வஹி மூலமாக அறிவித்து கொடுக்கிறான். அந்த இந்த சூரா முழுவதுமே நம்ம பார்த்தோம்னு சொன்னா ஜின்னி சூரத்துல் ஜின்னி என்று சொல்லக்கூடிய அதாவது 72வது அத்தியாயத்தை படிச்சு பார்த்தோம்னு சொன்னா இந்த ஜின்கள் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போதனைகள் வந்து கேட்டுக்கொண்டும் போய் கொண்டும் இருந்தன. அது அந்த அவங்களுடைய செய்திகளை கொண்டு அவங்களுடைய கவுமுகளுக்கு போய் என்ன செஞ்சாங்க சொல்லிக் கொண்டும் இருந்தார்கள் என்கிற ஒரு செய்தியை நீங்க வந்து இந்த வசனத்தில் அறிந்து கொள்ளலாம். அதனால குரான் வந்து ஜின் இனத்திற்கும் செல்வதற்கு அல்லாஹ் அதற்கான ஏற்பாடுகளை செய்திருந்தான் என்பதை இதிலிருந்து விளங்கி